ஸோ இனிக்விட்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைட்டோட கான்சிக்வன்சஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த உலகத்தில் வந்து லைட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளால் பங்காட்டிட்டு வருது. நம்மளால் வந்து பகல் நேரத்தில் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியுது, இரவு நேரத்தில் வந்து நம்மளுடைய நார்மலான லைஃப்பை நம்மளால் வாழ முடியல. ஸோ எல்லா ஹியூமன்ஸுக்குமே வந்து லைட்டுன்றது ஒரு முக்கியமான விஷயமா பங்காட்டிட்டு வருது. எல்லா ஹியூமன்ஸ்க்கும் வந்து ஒரு பழக்கமான ஒரு விஷயம் வந்து லைட் ஒரு விஷயம் தான் அட்ராக்டாக இருக்குது. ஸோ லைட்னா என்னது, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபோட்டான், ஃபோட்டான் வால உருவாக்கப்பட்டதாக லைட்டு. ஸோ அந்த லைட் இந்த ஃபோட்டான்ஸ் வந்து 3×10^2 வரைக்கும் அதில் ட்ராவல் பண்ணுவார். ஸோ ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் படி வந்து எந்த ஒரு பார்ட்டிகளாலையும் வந்து 3×10^8 ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, இட் ஜஸ்ட் ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது. இது வந்து நம்மளால் கன்வெர்ட் தான் ஒரு இடத்துலேருந்து கன்வெர்ட் ஆக முடியுமே தவிர மற்ற எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து பார்ட்டிக்கல் வேவ் அப்படின்ற ரெண்டு டுவாலிட்டி படியும் இது வந்து இது செயல்படும். நமக்கு தெரிஞ்ச லைட் படி, அதாவது விசிபிள் ஸ்பெக்ட்ரத்து இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து நிறையா வேவ்ஸ் இருக்குது. அதாவது நம்மளுடைய காமா ரேஸ் ஆரம்பித்து இந்த பக்கம் ரேடியோ வேவ்ஸ் வரைக்கும் நிறையா வேவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் லைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு வந்து ஏன் விசிபிள் லைட் மட்டும் தான் பார்க்க முடியுது அப்படின்னா, அக்வாட்டிக்கில் தான் நம்ம முத உருவாச்சு. அப்போ அக்வாட்டிக்கில் வந்து வாட்டரில் வந்து ஒரே விசிபிள் ரீஜனை மட்டும்தான் பார்க்க முடியும். அது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி இது லைட் உருவாகுது அப்படின்னா, ஆட்டமில் வந்து ஹையர் எனர்ஜி வந்து எலக்ட்ரான்ஸில் எல்லாமே வந்து லோயர் எனர்ஜிக்கு போகும்போது அது எனர்ஜியை வந்து லைட்டு வடிவத்தில் விடும். ஸோ அதே லைட்டை வந்து திருப்பி அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா திருப்பி வந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு போகும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு எனர்ஜி வந்து லைட்டாக கன்வெர்ட் ஆகுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்ற சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலராக